இன்றைக்கி நாம 2022 போன வருஷம் ரிலீஸ் ஆன ஃப்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்கமான ஹிந்தி படம் பார்க்க போகிறோம். மக்களே, நம்ம ஹிந்தி படம் போட்டு ஒரு 2-3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அருமையான படமாக தேடி கண்டுபிடிச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த படத்தை பார்த்த மக்களே, சே இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்க ஸ்டார்ட் பண்ணால் படம் வேற லெவலு. இந்த படத்தில் நம்ம ஹீரோ ஒரு டாக்டராக இருப்பார். நம்ம ஹீரோக்கு 28-30 வயசு ஆகியும் இன்னமும் கல்யாணமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பெண்களை போயிட்டு மீட் பண்றாரு, கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஒண்ணும் வேலைக்கு ஆகல. கடைசியா ஒரு பொண்ணை வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவும் சந்தோஷமா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு என்னாச்சு, ஹீரோவால அந்த குடும்பத்துக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் சும்மா தெரிக்க விட்டு எடுத்த படம் தான் இந்த ஃப்ரெடி. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு பொண்ணு பேசி உசார் பண்ணிடணும், அந்த பொண்ணை சம்மதிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு வர, அந்த பொண்ணை பார்த்தோன்னே தலைவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஒரு மாதிரி ஏக்கமா பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்த பூவெல்லாம் கொடுத்து வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணா, அவன் நம்ம ஹீரோவை பார்த்து உங்க போட்டோவை நான் மேட்ரிமோனியில பார்க்கும் போது பயங்கர எங்கா இருந்தீங்க, நேர்ல பார்த்தா கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோக்கு என்ன பேசுறது அப்படின்னே புரியல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு பெருசா பேச கூட தெரியல. அந்த பொண்ணுடைய கண்ணை பார்த்து பேசாம நம்ம ஹீரோ அந்த பொண்ணுடைய சைனியே பார்த்துட்டு இருக்கும் போது அட எடுவட்ட பையன் எங்க பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க வந்து போயிட்டா, நான் உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி தொங்கன மூஞ்சோட அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா பெட்டா ஒரு ஆமையை வளர்த்துட்டு இருப்பாரு. அந்த ஆமையிட்ட பேசிக்கிட்டே என்னமோ ஒரு விஷயத்த பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோடைய ஆண்டி கால் பண்றாங்க. கால் பண்ணி என்னப்பா போயிட்டு அந்த பொண்ணை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பெருசா ஒன்னும் செட் ஆகல ஆண்டி அப்படின்னு சொல்றான். சரி நீ சீக்கிரம் போயிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண நம்ம ஹீரோ சரி ஓகே தூங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ட்டனை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப வீட்டுக்கு கீழே ஒரு கப்பல் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பயங்கர ஏக்கமா பார்த்துட்டே இருக்கும் போது அவங்களும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. நம்ம ஹீரோ பிடிச்சி அசிங்க அசிங்கமா திட்டிட்டு இந்த டைம்ல நம்ம ஹீரோக்கு யாரோ கால் பண்றாங்க. ஒரு பொண்ணு கால் பண்றா, கால் பண்ணி மேட்ரிமோனில உங்களுடைய ப்ரொஃபைல பார்த்தேன், உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோக்கு கையும் வரல காலும் வரல, எப்பா ஜென்னில இருந்தவனுக்கு ஜம்காலம் கட்ட மாதிரி கண்டிப்பா மீட் பண்ணலாங்க நம்ம பாக்கலாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் கால அதே காஃபி ஷாப்க்கு நம்ம ஹீரோ போனா, நீங்களும் ஒரு 3 வருஷமா இதே காஃபி ஷாப்ல அதே டேபிள்ல உட்காந்துட்டு எக்கச்சக்கமான பொண்ணுங்களை மீட் பண்றீங்க, ஆனா எந்த பொண்ணுங்களுக்கும் உங்களை பிடிக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டரே ஒரு மாதிரி நம்ம ஹீரோ பாவமா பாத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வெயிட் பண்றாரு, வெயிட் பண்றாரு, ரொம்ப நேரம் ஆகுது. ஆனா இன்னைக்கு வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொன்ன பொண்ணு நம்ம ஹீரோவை பார்க்க வரவே கிடையாது. இந்த விஷயத்தை பக்கத்து டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற 4 பேர் பார்த்து சிரிக்கிறாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நேத்து நைட் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க அந்த கேங்க சேர்ந்தவங்க. இந்த விசக்கிருமிங்க தான் வேண்முத்துக்கு நம்ம ஹீரோ கிட்ட விளையாடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிமோனியில நம்பரை கண்டுபிடிச்சு கால் பண்ணி உங்களை பிடிச்சிருக்கு வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. இந்த விஷயத்த நம்ம ஹீரோக்கு முன்னாடியே சொல்லி பேசி சிரிக்கும் போது ஹீரோக்கு பயங்கரமா கழுப்பாகுது. அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சு போயிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாரு. அங்க போயிட்டு ஒரு ஆன்டி கூட உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, ஏன்பா உனக்கு எப்பதான்ப்பா கல்யாணம் ஆகும், நானும் மனசு விட்டு ஒரு விஷயம் கேக்குறேன், ஒருவேளை நீ கேவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆன்டி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு பொண்ணு தான் செட் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்றாரு. போடா போயிட்டு பேசு, இந்த ஃபங்க்ஷன்லயே பாரு எவ்வளவு அழகழகான பொண்ணுங்க இருக்காங்க பாரு, நீ அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்த அப்படின்னா அந்த பொண்ணா வந்து இடுப்புல ஏறி உட்கார்ந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லாது. இப்ப கூட அங்க பாரு ஒரு பொண்ணு உன்னையே பாத்துக்கிட்டு இருக்கா, பாக்க ஏஞ்சல் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு அப்படியே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சா பறக்குது. நம்ம ஹீரோ இந்த பொண்ணை பார்க்கும் போது பயங்கர கியூட்டா தெரியுறா. இவரும் ஆன்டி சொல்றாங்களே ஒருவேளை அந்த பொண்ணு நம்மளதான் பாக்குறா போல, ஜஸ்ட் போயிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பொண்ணுகிட்டயே போயிட்டு என்ன பாத்தீங்களா நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணுக்கா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்ன எம்பாட்னு வந்து பேசிட்டு இருக்கானே, நான் ஒண்ணும் உங்களை பாக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல இந்த டைம்னு பார்த்து இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் அங்க வராது. என்னது ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் இல்லாம ஹீரோவும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு ஒண்ணு இல்ல நான்
சும்மா பேச வந்தேன், நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாரி சொல்ல, அந்த ஹஸ்பண்ட் பயங்கரமான சைக்கோவா இருப்பான் போல, ஒரு 2 நிமிஷம் பாத்ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அதுக்குள்ள வேற ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிய திட்டி விட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து, என்னுடைய பொண்டாட்டியவே வந்து ஃபிளர்ட் பண்ணி உசார் பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு காதாமத்திலேயே ஓங்கி ஒரு போடு நம்ம ஹீரோ பொத்துன்னு ஒழுகிறாரு. வாடி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு ஹஸ்பண்டும் வீட்டுக்கு போயிட்டான். ஹீரோக்கு ஒரு மாதிரி அசிங்கமா போச்சு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாகுது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு தூங்கும் போது ஹீரோயின் கனவுல கூட வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கனவுலயே புலம்பிட்டு இருக்காரு, ஹாய் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ கிளினிக் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது ஹீரோயின் உள்ள வந்து ஹாய் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கா ஒருவேளை இதுவும் கனவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு எதையோ கிளீன் பண்ணிட்டு இருக்க, டாக்டர் டாக்டர் ஃப்ரெடி நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம ஹீரோக்கே இந்த விஷயம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. என்னாச்சு, நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பல்ல ஒரு பிரச்சனை என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும் போது இந்த டாக்டர் கிட்ட போ கண்டிப்பா குணமாகும் அப்படின்னு சொன்னா, சோ அதான் என்னுடைய பல்ல செக் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே வாங்க செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு முதல்ல போயிட்டு ஜெராக்ஸ் எடுங்கச்சு, ஜெராக்ஸா முதல்ல போயிட்டு எக்ஸ்ரே எடுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பொண்ணை பார்க்கும் போது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா லவ் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா குட்டி போட்டுச்சா அப்படின்றத பத்திலாம் நம்ம ஹீரோ யோசிக்காம அளவு கடந்து காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு வாங்க, நாளைக்கு என்ன விஷயம்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்புறா. கிளம்புறப்ப நம்ம ஹீரோவுடைய அம்மாவுடைய போட்டோவை பார்த்துட்டு, இவங்க உங்க அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்றாரு. இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. நம்ம ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா செல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயங்கரமா வாசிக்க கூடிய பயங்கர ஃபேமஸ் ஆனவங்க போல, உங்க அம்மா தான் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க, என்ன நான் கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த செல்லோவே வாசிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த நாள் காலைல காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ ஹீரோயின் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ரிசப்ஷனுக்கெல்லாம் கால் பண்ணி அந்த பொண்ணு வந்துட்டாளா அப்படின்லாம் கேட்க, நம்ம ஹீரோயினும் உள்ள வராங்க. ஹீரோ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்ப எப்படி இருக்கு உங்க வழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பல்ல புடுங்கி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு தலைவன் பல்ல புடுங்குவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போனா நான் கூட கிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கிட்ட போயிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு அந்த பல்ல புடுங்குற ஆபரேஷன் எல்லாம் பண்ணி முடிக்கிறான். இப்ப அப்படியே அந்த பொண்ணு கண்ண முடிக்கிறா. போன சீன்லயே இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்க்கும் போது, சாரி என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் கோவக்கார மனுஷன், லைட்டா சைக்கோ மாதிரி, அதான் உங்களை அடிச்சிட்டாரு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்ப அப்படியே அதை பத்தி எல்லாம் பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ மருந்து மாத்தெல்லாம் எழுதி கொடுக்குறாரு. அவங்களும் நான் மறுபடியும் செக்கப்புக்கு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமாமா கண்டிப்பா நீங்க நாளைக்கும் செக்கப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுல இருக்காங்க. பார்த்தா ஒரு குட்டி பொண்ணும் இருக்கா. இது என்ன விஷயம்னா நம்ம ஹீரோ கற்பனை பண்ணி பாக்குறாரு, ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குட்டியும் போட்டிருக்காரு, அப்படியே ஒரு சந்தோஷமான குடும்பமா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணி பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் போறப்ப அவங்களுடைய வீட்டு அட்ரஸ், பேரு, போன் நம்பர் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணு எழுதி கொடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க மக்களே, ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா நம்ம கூட எழுதி கொடுத்துட்டு வருவோம்ல, அந்த மாதிரி எழுதிருப்பாங்க. அதை நம்ம ஹீரோ போட்டோ எடுத்துக்கிட்டு ஹீரோயின் வீட்டு வாசல்ல போயிட்டு காரை நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயினும் உள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போனா ஹஸ்பண்ட், நீ இன்னைக்கு குக் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லங்க பயங்கரமான பல்லு வலி, சோ அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன், இதுக்கப்புறம் தான் குக் பண்ண போறேன் அப்படின்னா 7:30 நீ குக் பண்ணி வைக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் சொல்ற பேச்சை கேட்காம உனக்கு பல்லு புடுங்கதான் முக்கியமான வேலையா, போய் சொல்லாத, நீ எங்கேயாச்சும் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுத்தி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போல புலன் புலக்கிறான். இந்த சீனை பார்க்கும் போது நமக்கே கடுப்பா இருக்கும், அந்த பொண்ணை பார்க்கவே பாவமா இருக்கு, என்னப்பா இப்படி போட்டு புலக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அடிச்சுக்கிட்டு விண்டோ பக்கமா வர இந்த விஷயத்த ஹீரோவும் பாக்குறாரு. நம்ம ஹீரோயினுடைய புருஷன் ஹீரோயினை போட்டு அடிக்கிற விஷயத்த நம்ம ஹீரோக்கு பார்த்தோன்னே அப்படியே உடம்பெல்லாம் கலங்குது, மனசெல்லாம் வெடியுது. தக்காளியால ஏமனுடைய போட்டு அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவத்தோட கதை ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. நம்ம ஹீரோ பயப்படுறாரு. போயிட்டு கேட்டா என்ன சொல்லுவாங்க, என் புருஷன் என்ன போட்டு அடிக்கிறான், வாய முடிக்கிட்டு போலான்னு சொல்லிட்டா என்ன பண்றது. நம்ம ஹீரோ அப்படியே சோகமா அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டோம் இந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே தூங்க நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு வருது. நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்காரு, அம்மா அப்பாவும் சண்டை போடுகிறாங்க, அப்பா கோவத்துல கன் எடுத்து அம்மாவை ஷூட் பண்ணிட்டு அவரும் தன்னைத்தானே ஷூட் பண்ணிட்டு தற்கொலை பண்ணிட்டு இறந்து போறாரு. அப்படியே ரத்தம் நம்ம ஹீரோக்கு மேல தெரிக்க ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திட்டு போறாரு. இந்த கனவை கண்டு நம்ம ஹீரோ கண்ண முழிக்கும் போது தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, இப்ப பார்த்த விஷயம் கனவே கிடையாது, நம்ம ஹீரோடைய வாழ்க்கையில உண்மையா நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு அதுவும் அந்த சம்பவத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ மனரீதியா நிறையவே பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ கிளினிக்கு போயிட்டு ஹீரோயின் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணா ஹீரோன ஆலக்கானும் இவரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு இவரே கால் பண்ணி இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு நீங்க வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல இன்னைக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. இல்லமா இன்னைக்கு கண்டிப்பா அவங்களை செக் பண்ணியே ஆகணும், செக் பண்ணல அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும், அதுக்கப்புறம் மத்த பல்லையும் புடுங்குற மாதிரி பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்ல இல்ல இன்னைக்கு கண்டிப்பா வரவே முடியாது எனக்கு பெரிய பிரச்சனை அப்படின்றாங்க. நீங்க வரலனா கூட பரவாயில்ல நானே உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னா அவ்வளவுதான் சோழி முடிஞ்சுது, என் புருஷன் எனக்கு சங்கு ஊதிடுவான், நீங்க வேணா பக்கத்துல இருக்க ஒரு பார்க்குக்கு வாங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் கிளம்பி போயிட்டு பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினும் வராங்க, ஹீரோயினை பார்த்து பல்லு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணாம உங்க ஹஸ்பண்ட் உங்களை அடிச்சாரா முகம்லாம் வீங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆமாங்க அந்த லைட்டா சைக்கோ மாதிரி, நான் வெளியே போனாலே பிடிக்காது, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணா பிடிக்காது, லேட்டா வந்தா பிடிக்காது, எதுவுமே அந்த ஆளுக்கு பிடிக்காது, சம்டைம் சரக்க போட்டு வந்து பொல பொலன்னு பொழப்பான், சரி அதை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ நான் உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்க ஜோக் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பாசமா பேச ஆரம்பிக்கிறாரு, கேரிங்கா பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. கிளம்பும் போது நீங்க என் பல்ல இன்னமும் செக்கே பண்ணல அப்படின்னு சொல்ல பல்ல செக் பண்ணதான் உங்களுக்கு ஐஸ்கிரீமே வாங்கி கொடுத்தேன், பல்லு வலி இருந்துச்சு அப்படின்னா ஐஸ்கிரீம் உங்களால சாப்பிட்டுருக்க முடியாது அப்படின்னு பயங்கரம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய வீட்டு வாசல்ல போயிட்டு காரை நிப்பாட்டிட்டு ஹீரோயினை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்துல பாத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் அங்கிருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாரு. இதாண்டா சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒன்னும் பண்ணல, மக்களே கால் தான் பண்றாரு. கால் பண்ணி உங்க பல்லு எப்படி இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஓகே தான், ஆனா இந்த மாதிரி டைம்லாம் கால் பண்ணாதீங்க, என் புருஷன் பார்த்தா உங்களையும் கொன்றுவான் என்னையும் கொன்றுவான் அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னா நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா ஜஸ்ட் ஒரு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் ஸ்டார்டிங்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வைக்கிறாரு. இவங்களும் காஃபி ஷாப்ல மீட் பண்றாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க, ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே பீச் பார்க் தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சுத்த ஆரம்பிக்கும் போது இவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கம் ஏற்படுது, கிஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா ரெண்டு மூணு நாளா ஹீரோயினை ஆளவே காணோம், போன் பண்ண அட்டன் பண்ண மாட்டாங்க, பார்க்க வரமாட்டாங்க, இவராலையும் போயிட்டு பார்க்க முடியல. அப்புறம் நம்ம ஹீரோ மனசை கல்லாக்கிட்டு நேராவே போயிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஏன் மனசை கல்லாக்கிட்டு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா ஒருவேளை வீட்டுல புருஷன் இருந்தான் அப்படின்னா நம்ம ஹீரோவை போட்டு பொழந்துருவான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோவும் போயிட்டு ஹீரோனுடைய வீட்டு கதவை தட்ட உடம்புழுக்க பயங்கரமா காயம் பட்டிருக்கு, மூஞ்சில டேப் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. ஹீரோவை பார்த்தோன்னே ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு அழுக நம்ம ஹீரோவும் ஆறுதலா பேசிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு உட்கார்ந்துட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு உன்னுடைய கஷ்டம் எல்லாம் புரியுது, நம்ம வேணா கல்யாணம் பண்ணிக்கலாமா, நீ வேணா அவனை டைவர்ஸ் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க பாரு நம்ம பேசுறோம்னு தெரிஞ்சாலே அந்த ஆளு கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரு கதையும் முடிச்சு விட்டுருவான், நான் போயிட்டு டைவர்ஸ் கொடுன்னு கேட்டா கண்டிப்பா முடியாத காரியம் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா உனக்கு ஓகே தானே, அவன் தானே பிரச்சனை, அவனை நான் பாத்துக்கிறேன், அவனை நான் முடிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்ல எனது கொலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயப்படுறாங்க, முடியவே முடியாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்க்குக்கு வர சொல்லி பேசி மனசை மாத்தி இந்த விஷயத்துல நீ இருக்கவே மாட்டேன், நானே எல்லா விஷயத்தையுமே பாத்துக்கிறேன், ஒரு வாரத்துக்கு எனக்கு கால் பண்ணாத, மெசேஜ் பண்ணாத, நம்ம மீட் கூட பண்ண வேணா, எல்லா விஷயத்தையுமே நானே பாத்துக்கிறேன், உன் புருஷனை நானே கொலை பண்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவனை எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. தலைவன் கன் எல்லாம் வச்சிருக்கா மக்களே, கண்ணை வச்சு ஷூட் பண்ணலாமா, கத்தியை வச்சு குத்தலாமா, ஆக்சிடென்ட் பண்ணலாமா அப்படின்லாம் யோசிக்க சரி கண்ணை வச்சே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் வாக்கிங் போற டைமா பார்த்து ஹீரோவும் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் ஓடிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு கண்ணை வச்சு ஷூட் பண்ணி சாகடிச்சிடலாம் அப்படின்னு தான் பாப்பாரு. ஆனா உணர்ச்சி வசப்பட்டு காரை வேகமா ஓட்டிக்கிட்டு போயிட்டு அவனை அப்படியே அடிச்சு தூக்கி அதுக்கப்புறம் பின்னாடி பக்கமா வந்து மேல ஏத்தி அவனை மொத்தமா கொலை பண்ணி விட்டு அப்படியே நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. இங்க இருந்து கிளம்பி நம்ம ஹீரோக்கு ஊருக்கு ஒதுக்கு புறமா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கும் மக்களே, அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல ஒரு தாத்தாவும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோ வண்டியை ஓட்டிட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு தாத்தாவை கூப்பிட்டு நான் ஒரு வாரம் இங்கதான் ஸ்டே பண்ண போறேன், இந்த கிராமத்து மக்களுக்கு ஃப்ரீயாவே நான் மருத்துவம் பார்க்க போறேன், யாருக்காச்சும் பல்லு வலி பல்லு ப்ராப்ளம் இருந்தா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல போலீஸ்க்கு யாரோ வந்துட்டு காரைத்தி இவனை கொலை பண்ணிட்டாங்க, இவனுடைய டெட் பாடி மட்டும் கிடைச்சிருக்கு, யாரும் இந்த கொலையை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை ஃபைல் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ அந்த கிராமத்து மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாக்குறாரு. யாரும்
யாரும் நம்ம ஹீரோ மேல சந்தேகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரையும் ரெடி பண்றாரு. முன்னாடி லைட்டா உடஞ்சு போயிருக்கும். இப்ப அப்படியே டைம் ஆகுது, ஒரு 2 வாரங்கள் ஆகுது. நம்ம ஹீரோ ஹீரோயினை கான்டாக்டே பண்ணல. இப்போ நேரா போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணுவோம். ஹீரோயின் ஓடி வந்து நம்மள ஹக் பண்ண போறா, கிஸ் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹீரோவும் ஹீரோயினுடைய வீட்டு கதவை தட்டினா ஒரு ஜிம்பாய் வந்து கதவு ஓபன் பண்றான். டேய் யாரா நீ, ஏன் ஆள் வீட்டுக்குள்ள வந்து கதவு ஓபன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தக்காளி இங்க வச்சாம் பாரு ட்விஸ்ட். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் இவ ஹீரோயினே கிடையாது, இந்த படத்துடைய வில்லி. பரவாயில்ல ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிறேன். ஹீரோயின் இந்த ஜிம்பாய் தான் மக்களை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் கூட வாழ்றதுக்கு புருஷன் பயங்கர பிரச்சனையா இருக்கான், நம்மளையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு எப்படியாச்சும் ஒரு முடிவை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் நம்ம ஹீரோ தானா வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு. இல்ல இல்ல, இவங்களா பிளான் பண்ணிருக்காங்க. இந்த ஜிம்பாய் இருக்கா பாத்தீங்களா, நம்ம ஹீரோ எல்லா பொண்ணுங்களையுமே மீட் பண்றதுக்கு ஒரு காஃபி ஷாப்க்கு போவாரு பாத்தீங்களா, அந்த காஃபி ஷாப்ல இந்த ஜிம்பாய் ஒர்க் பண்ணிருக்கான். நம்ம ஹீரோக்குன்னு சொந்த பந்தம்னு யாரும் கிடையாது. அதுவும் நம்ம ஹீரோ கடந்த ஒரு 5 வருஷங்களா பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. இந்த டைம்ல இவனை மயக்கி நம்ம காரியத்தை சாதிச்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்ணி முடிச்சிருக்காங்க. அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆக இந்த ஜிம்பாய் நம்ம ஹீரோவை போட்டு பொல பொலன்னு பொலக்க ஹீரோயின் வந்து வில்லி மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இது வரைக்கும் இந்த பொண்ணு ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கும் மக்களே, இந்த சீன்ல இருந்து இந்த பொண்ணு ட்ரெஸ் பண்ற விதம்லாம் பாருங்களேன், வேற லெவல் இருக்கும். இங்க பாரா, இதுக்கப்புறம் வந்து என்ன மீட் பண்ணக்கூடாது, என்ன சும்மா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இதுக்கப்புறமும் என்ன வந்து மீட் பண்ணி என்ன லவ் பண்ணு கிவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பேத்தன அப்படின்னா, நீ எனக்கு கால் பண்ணுது, சேட் பண்ணுது, நீ என்கிட்ட பேசினது, என் வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே போட்டோவா துவச்சிருக்கேன், நீ தான் என் மேல ஆசைப்பட்டு என் புருஷனை கொலை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அப்படியே பயங்கரமா மனசொடைஞ்சு போயிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அவர் போட்டிருந்த சட்டை பேண்ட் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே போட்டு கொளுத்த ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ பார்க்க ஒரு மாதிரி வெறி பிடிச்ச வேங்க மாதிரி இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு அவங்க ஆன்டிய பார்த்து எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் இங்கிருந்து கிளம்பி போயிட்டு நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பணக்காரன் தான் மக்களே, அவன் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருந்திருப்பான். அந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படியாச்சும் இவங்க ஆட்டைய போடணும் அப்படின்னா புருஷனை போர்த்தளவே பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டை இப்ப அந்த ஜிம்பாயும் நம்ம ஹீரோனும் சேர்ந்துட்டு டேக் ஓவர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த ரெஸ்டாரண்ட்கே போயிட்டு என்னமோ ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த ஹீரோயின் பார்த்துட்டு பயங்கரமா கடுப்பாக அங்க வந்து அந்த பாய் ஃப்ரெண்டு, சீ இவனை பார்த்துலாம் நீ ஏன் பயப்படுற, இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கும் போது கண்ணுக்கு முன்னாடியே ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ ஒரு ஜூஸை குடிச்சு முடிச்சுட்டு இன்னொரு ஜூஸ் ஆர்டர் பண்ணும் போது அந்த ஜூஸை நான் குடுக்குறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிம்பாய் வாங்கிட்டு காரி துப்பி அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு வந்து கொடுக்க நம்ம ஹீரோக்கு அப்படியே கொலை காண்டாகுது. எல்லா விஷயத்தையும் அமைதியா பொறுத்துட்டு அந்த காரி துப்பின ஜூஸையும் குடிக்கிறாரு. சோ தலைவன் சைக்கோவா மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அந்த ஜிம்பாய் போனை காமிச்சு, இங்க பாரு, நீ இவ வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த, இவளுக்கு மெசேஜ் பண்ணிருக்க, இவளை பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு, இதுக்கப்புறமும் நீ இங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்த அப்படின்னா உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல இவரால ஒண்ணுமே பண்ண முடியல. அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பி வந்து எப்படியாச்சும் இந்த பொண்ணை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சாவி டூப்ளிகேட் சாவி எல்லாம் செய்வாங்க இல்லையா, அப்படி ஒரு ஆளை பிடிச்சி அந்த ஆளுக்கு எக்கச்சக்கமா காசை கொடுத்து நம்ம ஹீரோயின் வீட்டுல இல்லாத சமயமா பார்த்து வீட்டை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள போயிட்டாரு. வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோயின் ஃபேஸ் வாஷ் பண்ற லிக்விட்ல என்னமோ கண்ட கருமத்தெல்லாம் கலக்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் சாப்பிட்டு வச்சிருந்த சாப்பாட்டுல மயக்க மாத்தெல்லாம் கலந்துட்டு இந்த வீட்லயே இந்த ஜிம்பாயோடைய லேப்டாப் இருக்கும், அதை ஓபன் பண்ணி என்னமோ பண்ணிட்டே இருக்கும் போது யாரோ வர மாதிரி சவுண்ட கேட்டு நம்ம ஹீரோ போயிட்டு பால்கனில ஒளிஞ்சுக்கிறாரு. இப்போ ஹீரோயினும் உள்ளுக்குள்ள வராங்க. உள்ளுக்குள்ள வந்தவங்க முகம்லாம் கழுவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும் வெயிட் பண்ணிட்டு இவங்க தூங்கினதுக்கு அப்புறமா வந்து பார்க்கும் போது நம்ம ஹீரோ ஹீரோயின் ஃபேஸ் வாஷ்ல என்னமோ கலந்து வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அது பயங்கரமா எஃபெக்ட் ஆயிட்டு மூஞ்சி முழுக்க அப்படியே பொண்ணு பொண்ணா வர ஆரம்பிக்குது. அதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டு பக்கத்துல ஹீரோனுடைய போன் இருக்கும், அந்த போனை தூக்கி கண்ணை ஓபன் பண்ணி அதை அன்லாக் பண்ணிட்டு அவங்க போன்ல இருந்தே நம்ம ஹீரோடைய போனுக்கு என்னமோ ஒரு மெசேஜ் பண்றாரு. அந்த மெசேஜ் பண்ணிட்டு மெசேஜும் டெலிட் பண்ணிட்டு இப்போ இந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வராரு. இவங்க கிட்ட வந்து நான் குடிக்கிற ஜூஸ்லயே அச்சத்துப்பி குடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு காதாமத்திலேயே போட்டு ஒரு 4 போடு போட்டு அவன் போனை தூக்கி இவன் நம்ம ஹீரோ வந்து வெயிட் பண்ண விஷயம்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கான் பாத்தீங்களா, அந்த எல்லா போட்டோவுமே டெலிட் பண்ணிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க கண்ணை முழிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோயின்க்கு மூஞ்சி முழுக்க சமயம் எரிய ஆரம்பிக்குது, வலிக்க ஆரம்பிக்குது. இவங்க கண்ணாடுல போயிட்டு பார்க்கும் போது மூஞ்சி முழுக்க தடுப்பு தடுப்பா பொண்ணு பொண்ணா இருக்கு. ஐயோ உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்
அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிம்பாயை கூட்டிட்டு இவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. பார்த்தா கார்ல ஏறி கார் ஓட்டிட்டு போகும்போது காரு பிரேக் பிடிக்க மாட்டேது. தலைவன் பிரேக் ஒயரை கூட கட் பண்ணி வச்சிட்டான் போல மக்களே. காரு தாறுமாற ஓடி போயிட்டு லைட்டா ஆக்சிடென்ட் ஆகுது. கொஞ்சம்னா அடிபட்டிருக்கும், பெருசா காயம்லாம் பட்டிருக்காது. ஹீரோயின் அந்த பையன் மேல கோவப்படுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த காயம் நம்ம ஹீரோயினுக்கு சரியாவத்துக்குள்ளேயே அடுத்த ஆப்ப நம்ம ஹீரோ ரெடி பண்ணிட்டாரு. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்ல ஏதோ ஒரு பையன் ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்பான் போல, அந்த ஃபுட்ல பல்லி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க அவங்களும் வந்து செக் பண்ணிட்டு ஒரு வாரத்துக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூடுங்க, நாங்க செக் பண்ணோம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. கொய்யால என்ன விஷயம் தானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புலம்பிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ சைலண்டா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது இந்த பையனுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லாகின்ல இருக்கு. தக்காளி தொக்கா ஒரு விஷயம் மாட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்னமோ பண்ணிட்டே இருக்கும் போது இந்த பக்கம் ஹீரோயின் சமகடுப்பா இருக்காங்க. அப்போ போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. இவங்களும் போனை ஓபன் பண்ணி பார்க்கும்போது இந்த ஜிம்பாயோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல இந்த ஜிம்பாயும் நம்ம ஹீரோயினும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ அப்லோட் ஆயிருக்கு. இத பார்த்தோனே நம்ம ஹீரோயினுக்கு வரும் பாருங்க கோவம். இவனை போட்டு பச்சை பச்சையா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எம்மா சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணலமா, உன் செத்து போன புருஷன் மேல சத்தியமா என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கெஞ்சிட்டே இருக்கும் போது இப்பதான் ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இது எல்லாத்துக்குமே ஹீரோ தான் காரணம், கண்டிப்பா அவன் தான் பண்ணிருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய போட்டோவை அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் கிட்ட காமிச்சு இவன் தான் அந்த பல்லி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தானு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, ஆமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ தான் எல்லா விஷயத்தையுமே பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகுது. இவனை ஏதாவது ஒன்னு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த பாய்ஃப்ரெண்டும் கிளம்பி ஹீரோவை பார்க்க வராங்க. இவங்க கண்டிப்பா இந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மேல சந்தேகப்பட்டுட்டு நம்மளதான் பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களை பார்த்தோன்னே போலீஸ்க்கு கால் பண்றாரு. இப்போ அந்த பாய்ஃப்ரெண்டும் ஹீரோயினும் உள்ளுக்குள்ள வர நம்ம ஹீரோ பார்த்தோன்னே இந்த ஜிம்பா ஹீரோ போட்டு பொல பொலன் பொழக்கிறான். நம்ம ஹீரோ திருப்பி அடைய மாட்டாரு, ஏன் தடுக்க கூட மாட்டாரு, வாயை உடச்சி ரத்தமா கொட்ட. இந்த டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸ் வந்து பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ஆக்டிங்க போடுவாங்க பாருங்க, எப்பா 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 சார் இவன் தான் சார் என் புருஷனை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களையே போன் பண்ணி வர சொன்னா, இங்க வந்து ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தப்பு தப்பா பேசிட்டான், என் ஃப்ரெண்டு கொஞ்சம் கோவப்பட்டு மேல கைய வச்சுட்டான் அப்படின்னு சொல்ல, இவரு தான் கொலை பண்ணாரு அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் அதை முதல்ல காமிங்க அப்படின்னா, இந்த பாய்ஃப்ரெண்டு போனை நோண்டான், பார்த்தா போன்ல ஒண்ணுத்தையும் காணோம், ஏமா என்னமா சும்மா விளையாடிட்டு இருக்கீங்களா, இவர் எவ்வளவு பெரிய டாக்டர்னு தெரியுமா, இந்த குடும்பம் எவ்வளவு பயங்கர பெரிய குடும்பம்னு தெரியுமா, தேவையில்லாம இவர்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க, பாருங்க மூஞ்சி மோரையெல்லாம் உடச்சி வச்சிருக்கீங்க, சார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேணா அப்படின்னு சொல்றாரு. பாருங்கம்மா தங்கத்தை பாருங்கம்மா எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இங்க பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் அங்கிருந்து கிளம்ப, இப்போ தலைவன் ஹீரோயினும் அந்த பையனும் அங்கிருந்து போகும்போது பார்த்து சிரிப்பாரு பாருங்க, எப்பா இந்த சீன் சும்மா வெறியா இருக்கும், இதுக்கப்புறம் ஹீரோயின் சும்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, இந்த பாய்ஃப்ரெண்ட் கிட்ட பேசி நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாட உன்னை எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறான்னு பாரு, அவனை ஏதாவது ஒன்னு பண்ணு அப்படின்னு சொல்ல இவனும் ஆட்களை கூட்டிட்டு போயிட்டு வீட்டெல்லாம் உடச்சு போட்டு வீட்டு வாசல்ல ஒரு புல்லட்ட போட்டு வரான். நம்ம ஹீரோ கிளினிக் போயிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா கதவு ஓபன்ல இருக்கு, வீட்டுக்கு வெளியே ஒரு புல்லட் இருக்கு. வீட்டுக்குள்ள போயிட்டு பாக்கும்போது எல்லாமே உடஞ்சு போயிருக்கு. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நான் நீ போட்டு போன புல்லட்டை பார்த்தேன், என்ன வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் எதுக்கு உனக்கு வார்னிங் கொடுக்க போறேன், நான் எந்த புல்லட்டையும் போடல அப்படின்றாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா நீ அந்த புல்லட்டை போடலையா, ஆமாப்பா நான் கூட உன் வீட்டுக்குள்ள எந்த பாம்பையுமே விடல அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது, வீட்டுக்குள்ள எங்கேயோ பாம்பை விட்டு போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தேடுறாங்க. இந்த வீட்டையே காலி பண்ணிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு ஸ்டே பண்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு யோசனை வருது. உடனே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, ஆம சூப்பு குடியப்பா தம்பி, ஆம சூப்பு செம டேஸ்டா இருக்குன்னு சொல்ல, தலைவன் மனசே உடஞ்சி போயிடுறான். பார்த்து பார்த்து ரொம்ப வருஷமா ஒரு ஆமையை வளர்த்துருப்பாரு, அந்த ஆமையை தூக்கிட்டு போயிட்டு சூப்பு வச்சிட்டாங்க போல. இவரு வீட்டு வாசல்ல இருந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும் போது இந்த பாய்ஃப்ரெண்டு ஆமையை தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. கண்டிப்பா கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே பயங்கரமா தேம்பி தேம்பி அழுகிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஆமையுடைய பேரை போட்டு ஆமையுடைய திங்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போயிட்டு ஆர்ஐபி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொச்சிட்டுலாம் வராரு. இப்ப நம்ம ஹீரோ கோவத்தின் உச்சிக்கே போயிட்டாரு. எப்படியாச்சும் இவளை பயங்கரமா பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆக்சிடென்ட் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த இடத்துலயே ஒரு பிச்சைக்காரன் இருப்பான், அங்க போயிட்டு அந்த பிச்சைக்காரன் கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து நான் சொன்ன மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்ல, இவனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த ஹீரோனுடைய புருஷனை யாரு அடிச்சு கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நான் காரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய கார் நம்பரையே சொல்றான். யாரா இவன், சரியான பைத்தியம் முச்ச வெட்டிகளியா இருப்பான் போல, அவன் கார் நம்பரு அவனே காசு கொடுத்து சொல்ல
சொல்ல சொல்லிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது, இப்போ போலீஸும் ஹீரோ கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க, உங்க காரை வச்சு நீங்க தான் அந்த பொண்ணுடைய புருஷனை அடிச்சு தூக்கி கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, சாரி சார் நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் ஒன்றும் அந்த புருஷன் கொலை பண்ணல, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் குட்டியா ஒரு கனெக்ஷன் போயிட்டு இருக்கு, அது உண்மைதான், ஆனா அந்த பொண்ணு தான் என் புருஷனை கொலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா, ஆனா என்னெல்லாம் முடியாது, நான் ஒரு டாக்டர், எனக்கு ஒரு மரியாதை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணை கழட்டி விட ட்ரை பண்ணும் போது, திடீர்னு ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி என் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, உன்னுடைய காரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனா, அன்னைக்கு மறுநாள் தான் வந்துட்டு இந்த பொண்ணுடைய புருஷன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நியூஸ் வந்துச்சு. இவளும் எனக்கு மறுநாள் காலையே காரை கொண்டு வந்து கொடுத்தா, கார் முழுக்க பயங்கரமா எதையோ அடிச்சு தூக்குன மாதிரி காருடைய பம்பர் எல்லாம் உடஞ்சி ரத்த கரையா இருந்துச்சு. நானும் காரை பார்த்து சந்தேகப்பட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த பொண்ணு ஒண்ணுமே பேசாம போயிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணா, இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் கூட என்கிட்ட இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ ஹீரோனுடைய போன்ல இருந்து மெசேஜ் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, அந்த மெசேஜ காமிக்கிறாரு. இப்போ போலீஸ்க்கு நம்ம ஹீரோ மேல எந்த சந்தேகமும் கிடையாது, ஹீரோயின் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டாங்க போல, ஹீரோயின் தான் பிளான் பண்ணி தன்னுடைய புருஷனை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயமா அவங்ககிட்ட விசாரிக்கணும், உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, பீதியில பேதியாகுது. இந்த டைம்ல நம்ம ஹீரோ கால் பண்றாரு, கால் பண்ணி இங்க பாருமா செல்ல குட்டி, எல்லாமே பக்காவா பிளான போட்டு நீ தான் புருஷனை கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டேன், உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, பிளீஸ் இதெல்லாம் பண்ணாத, நான் உனக்கு என்ன பண்ணிட்டோம், என்ன பண்ணா என்ன மன்னிச்சு விடுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ நேரா கிளம்பி என் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வா, வரும்போது என்னுடைய அம்மாவுடைய திங்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போக எனக்கு ஒரு சூட் கேஸ் தேவைப்படுது, ஒரு சூட் கேஸையும் கொண்டுட்டு வா, நம்ம எல்லா விஷயத்தையுமே நேரா பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, யார் இந்த பைத்தியக்காரன் சூட் கேஸ் எல்லாம் கொண்டு வர சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம நேரா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. போனை கட் பண்ணிட்டு சூட் கேஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த சோடா புட்டி கண்டிப்பா வீட்டுல தனியா தான் இருப்பான், நேரா போடும் பிளான் பண்ணி அவனை அங்கேயே கொண்டு பொச்சிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக, நம்ம ஹீரோவும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. சரக்கு போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சரக்கு ஊத்திக்கிட்டே பாக்கெட்டுக்குள்ள இருந்து கன்னத்தை வெளியே வைக்க, இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் அந்த ஜிம்பாயும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சைலண்டா நம்ம ஹீரோயின் பேச்சு கொடுத்துட்டே கிட்ட வந்து கன் எடுத்துடுறாங்க. கன்னத்து, கொக்கா மக்கா நீ என்னையே பிளாக்மெயில் பண்றியா, இன்னியோட உன் கதை முடியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணா, கன்ல புல்லட் இல்ல, அடியே நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், அந்த கன்ல புல்லட்டை போட்டு வெளியே வைக்கவா, என்கிட்டயே உன்னுடைய ஆட்டத்தை காமிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் கொடுக்குற கன்னை வச்சிருப்பாரு. அதை வச்சு ரெண்டு பேருக்குமே ஷாக்கை கொடுத்து உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அப்படியே கட்டி போடுறாரு. கட்டி போட்டு முதல்ல, நீ என்கிட்ட கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டப்பா தம்பி, சொல்ல போனா இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மொத்த பல்லையும் புடுங்கி அவனை சாகடிச்சு தூக்கிட்டு போயிட்டு பொச்சிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவினை அணு அணுவா சித்திரவதை பண்ணி ஒரு ஒரு பல்லையா புடுங்கி அப்படியே பொக்கவாய் பாட்டி மாதிரி ஆக்குறாரு. ஹீரோயின் ஆல்மோஸ்ட் இறக்குற தருணம் தான், ஆனா நீ அவ்வளவு சீக்கிரமா சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவினை அப்படியே இழுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு பள்ளம் தோண்டி உள்ளுக்குள்ள போட்டு உயிரோட கொஞ்சம் கொஞ்சமா புதைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ, இந்த டைம்ல கடைசியா நான் உனக்கு ஒரு ஜோக் சொல்லட்டுமா, நான் உன்னை இன்னமும் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புதைச்சிட்டு அப்படியே அங்கேயே படுக்கிறாரு. இந்த டைம்ல போலீஸும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இவங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு பாக்குறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா ஆளக்கானும். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க சூட் கேஸை தூக்கிட்டு எங்கேயோ வேகமா கிளம்புறாங்க அப்படின்ற மாதிரி ரெக்கார்டா இருக்கு. இவங்க எங்கேயோ தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் தேட, நம்ம ஹீரோ ஹீரோயினை பழி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காரு. அதோட இந்த படத்தோடைய ஸ்டோரியும் முடிகிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹிந்தி படம், உண்மையிலேயே இந்த படம் என்ன பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணுச்சு மக்களே. படத்துடைய கிளைமேக்ஸ் வரைக்குமே பயங்கர பரபரப்பா இருக்கும். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல ஹிந்தி படங்களும் எதிர்பார்க்குறீங்களா, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.